கலாபாரத அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம ஏற்கனவே மேக்ரோ பிரக்கியத்தில் பார்க்குற ரோசன்பெர்கி விஷயத்தை, இது ஆக்சுவலாக நல்ல தண்ணியில் வளர்க்கக்கூடிய ப்ரான் கல்ச்சர். இப்போ நம்ம பார்க்க போகிறது மெரைன் வாட்டர் கல்ச்சர் ஆஃப் தி மெரைன் ப்ரான். ஏன்னா கடலில் வாழக்கூடிய ப்ரான்ஸை நம்ம எப்படி ரியர் பண்ணுறது, எப்படி வளர்க்குறது, அதை நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இதில் மேக்சிமம் வந்து பினேயஸ் மெர்கின்சிஸ் பனானா ப்ரான்னு பேர், பெனேயஸ் இண்டிகஸ் இந்தியன் ப்ரானு, பெனேயஸ் டியோரேரம் இது அட்லாண்டிக் கலரு, அட்லாண்டிக் ஏரியாவில் இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும். அஸ்டகஸ் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். செட்டிஃபெரஸ் வந்து ஒயிட்டு. ஸோ மோனோடன் வந்து பிளாக் டைகர் ப்ரான். இது மோனோடன் பிளாக் டைகர் ப்ரான். இது சைஸ் பெருசாக இருக்கும், மீதியெல்லாம் கொஞ்சம் இதை விட சிறுசு. ஓகே, இந்த கலர்ஸு ப்ரானில் அப்போ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ்க்கு ஏற்றபடி கலர்ஸ் ப்ரானுடைய கலர்ஸும் மாறுபடுது, வித்தியாச வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு பாண்டில் கடல் தண்ணியை விட்டு, ஒரு குளத்தில் கடல் தண்ணியை விட்டு வளர்த்துட்றோம். அதுக்கப்புறம் பார்த்தா அதை திருப்பி ப்ரான் கல்ச்சர் கொண்டு வரணும்னு சொன்னால், அண்ட் தட் பாண்ட் ஷில் பி ரெடி ஃபார் ஆல்கல் குரோத். ஏன்னா அந்த ஃபைட்டோ பிளாங்டன்ஸை ஃபஸ்ட் ஸ்டேஜ் லார்வாவில் சாப்பிட ஆரம்பிக்கிறோம், அண்ட் ஃபார் சப்சிக்வெண்ட் ஸ்டாக்கிங் ஆஃப் தி ப்ரான்ஸ். அப்போ என்ன செய்யணும், சப்சிக்வெண்ட்டாக அந்த இடத்துல ப்ரான் வளர்க்கணும்னா, ஒரு இடத்துல வளர்த்த பின்னாடி திருப்பி மீண்டும் அங்கே ப்ரான் கல்ச்சர் கொண்டு வரணும்னா, ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற தண்ணியை பூரா வெளியேற்றிடணும். எசென்ஷியல் டு ட்ரெயின் ஆஃப் தி வாட்டர் ஒன்று. ரெண்டாவது சன்ட்ரை தி பாட்டம், இந்த பாட்டத்தை வந்து சூரிய வெளிச்சத்தில் அப்படியே விட்டு ட்ரை பண்ணணும். ஃபாலோடு பை லைட் டில்லிங், லேசாக அதை விடுவணும். இதெல்லாம் பண்ணதுக்கு பின்னாடி அதில் விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய சுண்ணாம்பு அக்ரிகல்ச்சர் லைன் இஸ் அப்ளைடு. எதுக்காகனு சொன்னால், டு அப்சார்ப் எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு. இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடை அப்சார்ப் பண்ணுறக்காக வேண்டி லைட்டாக என்ன சுண்ணாம்பு போடுறோம். அண்ட் அப்ளை கால்சியம். எதுக்கு கால்சியம் போடுறோம்னு சொன்னால், இதில் இட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் மோல்டிங். அந்த 11 ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு, லார்வா வந்து போஸ்ட் லார்வல் ஸ்டேஜுக்கு ரீச் ஆகிறதுக்கு, அது பெருசாகிறதுக்கு, மோல்டிங் நடக்கிறதுக்கு கால்சியம் வந்து வேணும். வளர்க்குற காலத்தில் ஃபெர்டிலைசர்ஸ் லைக் ரைஸ், அப்புறம் தவிடு, பவுல்ட்ரி அல்லது கேட்டில் டங்கு ஆர் யூஸ் டு இன்க்ரீஸ் தி ஃபெர்டிலிட்டி ஆஃப் தி சாயில். ஸோ சாயிலுடைய ஃபெர்டிலிட்டி நல்லா கூடும், அப்போ நல்ல ஆல்கல் குரோத்தும் இருக்கும். ஸோ ஹியர் இஸ் தி ட்ரை சாயில் ப்ளவிங் எக்ஸப்ட் இன் ட்ரென்ச்சஸ். சைடில் இருக்கிற ட்ரென்ச்சஸ் தவிர உள்ளே இருக்கிறத அப்புறம் உழுதுறது. ப்ளவிங் பை ட்ரை சாயில் யூஸிங் டிராக்டர், இதெல்லாம் பண்ணி இந்த பாண்டை வந்து ரெடி பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அது குஞ்சு பொறிச்சிருச்சு, அதாவது முட்டை விட்டுருச்சு. ஆஃப்டர் ஸ்பானிங் ஸ்பேம்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ அந்த குளத்தில் இருந்து அடல்ஸ் ஆர் ரிமூவ், அந்த அடல்ஸ் நம்ம என்ன செஞ்சிடும், ரிமூவ் பண்ணிடுறோம். எதுக்காக ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால், டு சேவ் தி பாசிபிள் டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஹேச்சிங் பை தி பேரண்ட்ஸ். ஏன்னா அந்த ஸ்பானிங் கொடுத்த அது எக்ஸ் அண்ட் ஸ்பேம்ஸை ரிலீஸ் பண்ண அந்த பிராணே இதை காலி பண்ணிடும், இந்த எக்ஸையும் அந்த லார்வா இதை கூட காலி பண்ணிடலாம். அதனால் அடல்ட் நம்ம அதிலிருந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, 7 லார்வா ஸ்டேஜஸ் ஆர் ஃபெட் ஆன் ஃபைட்டோ பிளாங்டன்ஸ். அதனால தான் ஆல்கே வளர்கிறதுக்கு வாய்ப்பாக அது குளங்கள் இருக்கணுங்கிறத சொல்கிறது. ஸ்பெஷலாக டயாட்டம்ஸ் வந்து ஆர் ஆடடஸ் ஃபீட். லார்வே வந்து செட்டில் ஆயிடுச்சு, கீழே கிரவுண்ட் லெவலில் போய் செட்டில் ஆயிடுச்சு, அந்த பாட்டமில் போய் செட்டில் ஆயிடுச்சுன்னா, தே என்டர் இன் டு தி போஸ்ட் லார்வல் ஸ்டேஜ்னு அர்த்தம். அந்த சமயத்தில் இதுக்கு புழுக்கள், ஃப்ளஷ் ஆஃப் ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்கிறோம், உணவாக கொடுக்குறோம். கன்சிடரபிள் சைஸ் வந்த பின்னாடி இந்த லார்வே வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு தி ப்ரொடக்ஷன் பாண்டு. இப்போ லார்வல் ஸ்டேஜ் வந்து நம்ம நினச்சிடும், ப்ரொடக்ஷன் பாண்டுக்கு மாற்றிடுறோம். ஓகே, ப்ரொடக்ஷன் பாண்ட்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா, ரெண்டு சைடில் 2 ஓப்பனிங்ஸ் இருக்கணும். ஒன்று வந்து தண்ணி உள்ளே வரணும், என்ன இன்டர்ன் ஆர் கனெக்டட் டு மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் தி வாட்டர் த்ரூ வாட்டர் பைப்ஸ், அண்ட் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி ஹைட்ராலிக் பம்பு மூலமாக தி வாட்டர் இன் தி பாண்ட்ஸ் இஸ் மேட் டு சர்க்குலேட். தண்ணி வந்து நல்லா சுற்றி வரணும், சர்க்குலேஷனில் இருக்கணும், ஏரேஷன் இருக்கணும். ஓகே, அந்த பாண்டுடைய ரெண்டு சைட்லேயும் ஃபிக்ஸட் மெஸ் ஸ்க்ரீன்ஸ் அட் தி அவுட்லெட்ஸ், உள்ளே வர இடம் வெளியே போகிற இடத்துல ரெண்டுலேயும் வயர் மெஸ் ஸ்க்ரீன் போட்டு விட்றோம். ஸோ தட் பாண்டு வந்து இருக்கக்கூடிய ப்ரான் வந்து வெளியேறாமல் தடுக்கப்படும். ஓகே, இது கல்ச்சருக்கான வழிமுறை. ப்ரான்ஸ் ஆர் காமன்லி காட் இன் கிராஃப்ட்ஸ் அண்ட் கியர்ஸ் யூஸிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்ஸ். ஓகே, இதில் பிராணம் வந்து திருப்பி பிடிக்கிறதுக்காக பலவிதமான நெட்டு பயன்படுத்துகிறாங்க.
ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த நெட்டு பற்றி, கேஸ்ட் நெட்டு, பேட் நெட்டு, ட்ராக் நெட்டு, ட்ரால் நெட்ஸு. ட்ரால்னால் அந்த மோட்டரைஸ்டு போட்டு அது மாதிரி உள்ளது, ஓகே. அண்ட் பேரியர் நெட்ஸ், இந்த மாதிரி நெட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம இந்த பிராணை பிடிச்சிடலாம். பிடிச்ச பின்னாடி இட் இஸ் டு பி ப்ரிசர்வ் ஃபார் லாங் டைம் ப்ரிசர்வேஷன். ஜெனரலி டூ மெத்தட்ஸ் ஆர் யூஸ்ட், ஒன்று டோட்டல் ட்ரையிங், இன்னொன்று செமி ட்ரையிங். மூணாவது, இது தவிர ஃப்ரீசிங் பண்ணலாம், கேன் அடைச்சி செல்ஸ் கொண்டு போகலாம், ஸ்மோக்கிங் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம், ஓகே. இது இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் இந்தியாவில் பல இடங்களில் வித்தியாசமாக பண்ணுறாங்க, ஓகே. இஸ் ஃப்ரீசிங் ட்ரையிங் எல்லாத்தையும் பண்ணி இதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், வில் மீட் அகைன் இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.